ஹெட்லைன்ஸ் டிவி சார்பாக நான் உங்கள் சங்கர் நாராயண். மாத பலன்கள் வரிசையில் இந்த மாதம் ஜூலை மாத ராசி பலனை பலன்களுடைய டீட்டெயில்ஸை கிளியராக உங்களோட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கடந்த மாதங்களில் உள்ள சில கசப்பான அனுபவங்கள் இந்த மாதங்களில் மாற்றங்களை கொடுக்கும். கிரகங்கள் ஒரு நாளும் ஓய்வெடுக்கிறதே கிடையாது, எவ்ரிடே தே ஆர் மூவிங். அந்த மாதிரி கிரகங்களுடைய நகர்வுகள் மனிதனுடைய வாழ்க்கையில் இன்பகாலம், துன்பகாலம், வசந்த காலம், வருத்தங்கள் அனைத்தையும் மாற்றக்கூடியது தான். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோங்க. இந்த ஹெட்லைன்ஸ் டிவியில் நிறைய ப்ரோக்ராம்ஸ் அப்லோட் ஆகிருக்கு. ஏன்னா எங்ககிட்ட நிறைய பேர் கேட்கும்பொழுது இந்த நேமை பற்றியோ இல்லை நியூமராலஜியை பற்றியோ எங்களுக்கு இன்னும் தகவல் கொடுங்கன்னு சொல்கிறீங்க. ஆல்ரெடி நிறைய ப்ரோக்ராம்ஸ் அப்லோட் ஆகிருக்கு, நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க 7,00,000+ அதிகமான ஃபாலோவர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த ஹெட்லைன்ஸ் டிவியை பொறுத்த வரைக்கும் இந்த ராசி பலன், நியூமராலஜி பலன், ஜெமாலஜி, ருத்ராட்சான பற்றினது, வாஸ்து பற்றின டீட்டெயில், நீங்கள் வீடு கட்டுறீங்க, ஒரு வீடு வாங்குறீங்க, உங்கள் ராசிக்கு என்ன திசை ஃபேவராக இருக்கும், உங்களுக்கு எந்த நம்பர் ஃபேவராக இருக்கும், நேமில் நியூமராலஜி வைஸ் உங்களுக்கு என்ன ஜெம் ஸ்டோன் ஃபேவராக இருக்கும், அதை எதை அணிஞ்சால் உங்களுக்கு அந்த சமயத்தில் உள்ள லக்கை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், எந்த ஜெம் ஸ்டோன் உங்களுக்கு பிளாக்ஸ் அண்ட் அப்டகல்ஸை உடைக்கும், ப்ளஸ் என்ன டெம்பிள் வர்ஷிப் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும், எப்படி நீங்கள் வந்து வழிபாடு முறையை செய்யலாம், என்ன தானம் செய்யலாம், தானங்கள் எப்படி வந்து உங்களை பாதுகாக்கும், இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கும்போது இதில் உள்ள தகவல்கள் உங்களுக்கு பல விதத்தில் பயனுள்ளதாக இருக்கும். வருட பலன்கள்லையும் இப்போ குரு பெயர்ச்சி பலன்கள் அப்லோட் ஆகிருக்கு, அடுத்து சனி பெயர்ச்சி பலனும் தொடர்ச்சியாக அப்லோட் பண்ண போகிறோம். வாட்ச் பண்ணி பாருங்கள் ஹெட்லைன்ஸ் டிவி. ஜூலை மாதம் துலாம் ராசி. துலாம் தராசு தராசுடைய ஒரு சிம்பிள் தான் இந்த துலாம். இந்த தராசுனா என்ன? மனித வாழ்க்கையில் நியாயம், தர்மம், சத்தியம், உண்மை இதை மட்டுமே ஒரு அடிப்படையான கொண்ட ராசி தான் இந்த துலாம். லக்னமாக இருந்தாலும் சரி, துலாம் லக்னமாக தான் சரி, ஓரளவுக்கு ஒரு நியாயத்துக்கு ஒரு உண்மைக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு அமைப்பு, இந்த எண்ணங்கள் அந்த துலாம் உண்டு. அந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு தர்ம சிந்தனைகள் உண்டு. இதெல்லாம் வந்து அடிப்படையில் நடக்கக்கூடியது. சரி, இப்போ துலாம் இந்த ஜூலை மாதம் எந்த அளவுக்கு ஃபேவராக இருக்குது? பெருசாக துலாம்க்கு ஒரு பாதகமான ரொம்ப மோசமான பலன்கள் அடிப்படையிலே கிடையாது இந்த காலகட்டத்தில். அதுக்கு மூன்று முக்கியமான காரணங்கள் இருக்குது. மெயினாக துலாம்க்கு ஒரு பாதிப்புன்னு ஒன்று வரணும், ஒரு இழப்புன்னு ஒன்று வரணும்னா சனி வந்து ரொம்ப நெகட்டிவான இன்ஃப்ளூன்ஸில் போனால் மட்டும்தான் நடக்கும். ஏன்னா சனி தான் அந்த துலாம் ராசிலேயே வந்து உச்சம் அடையக்கூடிய ஒரு கிரகம். அந்த வலிமை பெறக்கூடிய அந்த கிரகம் வந்து இந்த மாதத்தில் ஜூலையில் மூன்றாம் இடத்துல கேதுவோடு இணைந்து வக்ரமடைஞ்சு பின்னோக்கி வர்றதுனால பெரிய பாதகமான பெரிய இழப்புகளை கொடுக்கக்கூடிய பலன்கள் கிடையாது. ஸோ துலாம் ராசியை பொறுத்தவரைக்கும் ஒரு சேஃப் ஜோன். ரெண்டாம் இடத்துல வாக்குஸ்தானத்தில் ஃபேமிலி ஹவுஸ், இன்கம் ஹவுஸ், க்ரோத், உங்களோட டெவலப்மெண்ட்ஸ், இது மாதிரி சொல்லக்கூடிய இடத்துல குருவும் இருக்கிறதுனால இந்த துலாமை பொறுத்த வரைக்கும் குருவுடைய பலம், குருவுடைய பார்வை, இந்த குருவுடைய யோகம், உங்களுக்கு வந்து மணி மேட்டர்ஸ், மெயினாக வந்து பிஸ்னஸ், ஜாப், கெரியர், இல்லை மணி, இந்த இன்ஃப்ளூயன்சஸ்லாம் ஏதோ ஒரு வகையில் நிரப்பிக்கிட்டே இருக்கும். அப்போது நிறைவான ஒரு பொருளாதார நிம்மதியை கொடுக்கணும்னா உங்களுக்கு இரண்டாம் இடத்துல குருவுடைய பார்வையோ இல்லை சுபமான கிரகங்களுடைய ஆதிக்கமோ இருக்கணும். அது ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சாதகமான நிலையில் இருக்குது ஃபேவர். இது ரெண்டு விஷயம் உங்களுக்கு வந்து ப்ளஸில் வந்துடுச்சு. இதுக்கு அடுத்தது ஒருவேளை எட்டாம் இடம், துலாமுக்கு வந்து எட்டாம் இடம், துலாம் ராசிக்கு அதிபதி யார்? சுக்ரன். இந்த துலாமுக்கு எட்டாம் இடத்துக்கு அதிபதியும் சுக்ரன் தான். ஒருவேளை அந்த இடத்துல ஏதாவது ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸஸ் இருக்குது, ராவுக்கு எது சரியில்லை, இல்லை ஏதாவது ஒரு கிரகம் போய் அங்கே சிக்கியிருக்கு, அப்போ என்னென்னா தடங்கள் மாதிரி வரும். இப்போ இந்த மாதம் பாருங்கள், உங்களுக்கு அதுலேயும் ஒரு பெரிய ஃபேவர். கடந்த மாதமாவது எட்டாம் இடத்துல சில கோள்கள்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்குனது இந்த ஜூலையில் சுக்ரன், சூரியன், ராகு, த்ரீ பிளானட்ஸும் வந்து உங்களுக்கு 9th ஹவுஸில் பொசிஷனாக இருக்குது. அப்போ 9th ஹவுஸுங்கிறது ஹவுஸ் ஆஃப் லக் அண்ட் ஃபார்ச்சூன். அடுத்தது 10th ஹவுஸ் புதன் அண்டு செவ்வாய். கிட்டத்தட்ட கோள்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து அப்படியே சாதகமான இடத்துல, இந்த பக்கம் ரைட் ஹேண்டில் வந்து ஒரு 4 பேர் பலமாக இருக்காங்கன்னா லெஃப்ட் ஹேண்டில் ஒரு 4 பேர் பலமாக இருக்காங்க. போத் த சைட்ஸ் யூ ஹாவ் சப்போர்ட்ஸ். அந்த மாதிரி ஒரு மாதம் தான் துலாம். உடனே சில பேர் நினைக்கலாம், நான் துலாம் ராசி கஷ்டங்களையே பட்டுட்ருக்கேன், உங்கள் சுய ஜாதகத்தில் ஜாதகமே தோஷமாக இருந்து கிரகங்கள்லாம் ரொம்ப வீக்காக இருந்து நல்ல தசாபதி நடக்கலைன்னா இப்போ உள்ள இந்த கோச்சார பலனுக்கு அது தொடர்படையாமல் போயிடும். நான் சொல்கிற இந்த பொதுவான பலன் வந்து சராசரியாக உங்கள் ராசியில் நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது, நல்ல யோக திசை இருக்குது, இல்லை சாதாரண மத்திம திசை நடக்குது அப்படின்னாலும் கூட இந்த துலாம்பு உள்ள கோச்சார கோள்களுடைய நன்மைகள், ஆதரவுகள், உங்களுக்கு சப்போர்ட்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ கெரியரை பொறுத்த வரைக்கும் ஜாப், பிஸ்னஸ், மணி மேட்டர்ஸ், க்ரோத், டெவலப்மெண்ட்,
ட்ராவல், நியூ ஆப்பர்ச்சுனிட்டி, நியூ பிகினிங், இது எல்லாத்துக்குமே இந்த மாதத்தில் ஏதாவது பிளான் இருந்ததுன்னா தைரியமாக இறங்கலாம். ஏன்னா உங்களுடைய 10th ஹவுஸ் வந்து கடக வீடு. அந்த கடக வீட்டில் 4ஆம் தேதி 5ஆம் தேதி எக்ஸாக்டாக உங்களுக்கு என்ன பண்ணுறது, கோள்களில் முக்கியமாக நம்ம பார்க்குறது இந்த மாதத்தில் சந்திரன் வந்து அந்த கடகத்தை நுழையும் பொழுது புதன் செவ்வாயோடு இணைந்த இந்த சந்திரன் நல்ல பலன்களை ஏற்படுத்தும். ஒரு நியூ ட்ராவல், ஒரு நியூ பிகினிங், ஒரு டிரான்சிட், ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டிக்கெலாம் சான்சஸ் நல்லா இருக்குது. இப்போ 17ஆம் தேதி சூரியன் வந்து மறுபடியும் அந்த கடகத்துக்கு வந்துடுவார். சுக்கிரன் 24ஆம் தேதி மந்த் எண்டில் அந்த இடத்துல நுழைஞ்சிடறார். புதன் வக்கரம் அடைஞ்சு பின்னோக்கி போகிறார். அப்போ இந்த கோள்களுடைய அமைப்பெலாம் நமக்கு என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, துலாமை பொறுத்த வரைக்கும் கரியர் ஹவுஸ், பிஸ்னஸ் ஹவுஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த மாதத்தில். சரி, மற்ற பலன்கள்லாம் எந்த அளவுக்கு ஃபேவராக இருக்கும், மேரேஜ் சைடில் ஏதாவது ஃபேவராக, குரு 2ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் திருமணத்துக்கு உண்டான யோகம், திருமணத்துக்கு உண்டான முயற்சி, திருமணத்துக்கு உண்டான ஒரு பெண் பார்ப்பது அல்லது ஒரு ஆண் நீங்கள் தேடுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு சுபமான செய்திகளை கொண்டு வரத்துக்கு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸே ஹெல்ப் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான சைடில் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸுடைய எஜுகேஷன், அவங்களுடைய ட்ராவல், ஸ்போர்ட்ஸில் உள்ளவங்களுக்கு, என்டர்டைன்மெண்ட் ஃபீல்டில் உள்ளவங்களுக்கு, அதே மாதிரி வந்து இந்த கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ரொம்பவும் ஃபேவரான ஒரு மந்தாக இருக்குது. துலாமை பொறுத்த வரைக்கும் துலாமில் பிறந்த நிறைய பேர் வந்து அட்வொகேட்ஸ் ஆகும், நீதித்துறைகள் ப்ளஸ் வந்து இண்டஸ்ட்ரியஸ்ட், ரொம்ப பெரிய தொழில் நிறுவனம் நடத்தக்கூடியவங்களாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அது மாதிரி இருக்கவங்களுக்கும் இந்த மாதம் நல்ல ஒரு நேம், அதாவது ஃபேம் நேம், அதுக்கப்புறம் அவங்களுக்கு நல்ல ரெகக்னேஷன் கிடைக்கிறதுக்கும் சான்ஸ் ஆர் வெரி ஹை. ஓவராலாக நம்ம பார்த்தோம்னா துலாம் ஹெல்த் எடுத்துங்க சாதகமாக இருக்குது, வெல்த்து சாதகமாக இருக்குது, கரியரில் நியூ பிகினிங், நியூ ஆப்பர்ச்சுனிட்டி, க்ரோத் இதுக்கு சாதகமாக இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்ல படிப்புக்கு அவங்களுடைய இந்த பயணத்துக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது, மேரேஜுக்கும் முயற்சி பண்ணாங்கன்னா நல்ல வரன் அமையிறதுக்கும் மன திருப்தியான ஒரு வாழ்க்கை அமையிறதுக்கும் சாதகமாக இருக்குது. அப்புறம் அவங்களுக்கு மனசில் எப்படி இருக்கும் இந்த மாதம் பார்த்திங்கன்னா, உற்சாகம், ஒரு நல்ல ஒரு எனர்ஜி, ராகுவோட சுக்கரன் இருந்தாலும் கூட இந்த சுக்கரனுடைய சக்தியை ராகு எடுத்து அது வந்து உங்களுக்கு செயல்படுத்தும் பொழுது நல்ல ஒரு திருப்தி, அந்தளவுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு பலன் தான் துலாம்க்கு இந்த மாதம். குட்லக். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொதுவான ராசிக்குண்டான ஒரு பலன். டீட்டெயிலாக ஒரு ராசியை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிறது, வெறும் ராசியை மட்டும் பார்த்தா போதுமா? நீங்கள் எப்போவுமே ஒவ்வொரு மாதம் பார்க்கும் பொழுதும் 2 ராசிகளை பார்க்கணும். ஒன்று உங்களுடைய ராசிக்காக பலன், இன்னொன்று உங்கள் லக்னத்துக்காக அதை ராசியாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் பார்க்கணும். உதாரணத்துக்கு நம்ம வந்து மேஷ ராசி அப்படின்னு நீங்கள் வச்சுக்கங்க, மேஷராசி பலன் பார்க்குறீங்க, விருச்சிக ராசினா விருச்சிகம் பார்க்குறீங்க, தனுசுனா தனுசு பார்க்குறீங்க, கும்பம்னா கும்பம் பார்க்குறீங்க, அதோடு உங்கள் லக்னம் என்ன, அதுவும் கும்பமாக இருக்கா இல்லை அது சிம்மமாக இருக்கா ரிஷபமாக இருக்கா மிதுனமாக இருக்கா, அந்த லக்னத்தை அந்த ராசிக்கு நான் பலன் சொல்கிறேன் பாருங்கள், அதை கம்பேர் பண்ணிக்கோங்க. அப்போது உங்கள் ராசிக்கு ஒரு பலன், லக்னத்துக்கு ஒரு பலன், ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது ஒரு டீட்டெயில் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். நம்ம லக்னத்துக்கு, அதாவது லக்னம் அப்படிங்கிறது உங்களுடைய உயிர், உங்களுடைய எண்ணம், உங்களுடைய திட்டம், உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய ஆர்வம், உங்களுடைய லட்சியம், அதெல்லாம் எப்படி இருக்குது, அதுக்குள்ளான பலன்கள் எப்படி இருக்குது, அப்புறம் எக்ஸிக்யூஷன் பவர் வந்து இந்த ராசி, அப்போது அது எல்லாம் நடைமுறையில் எது நடக்கும் அப்படிங்கிறது இந்த ராசி வந்து இண்டிகேட் பண்ணும். ஸோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது தான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக இதை புரிஞ்சுப்பீங்க. இன்னொன்று உங்கள் பர்த் சார்ட், ஜனனகால ஜாதகத்தை நீங்கள் முதல்ல டீட்டெயிலாக பார்த்து கற்றுக்கணும். ஜனனகால ஜாதகத்தில் 9 கோள்களில் எதெல்லாம் நமக்கு ஃபேவராக இருக்குது, நமக்கு சூரியன் நல்லா இருக்கா அப்போ அரசாங்க வேலையில் வந்து நமக்கு பலம் அதிகம்னு அர்த்தம், சந்திரன் ஃபேவராக இருக்கா நல்ல மைண்ட் இருக்குன்னு அர்த்தம், புதன் வித்தைகள் நல்லா வருதுன்னு அர்த்தம், சுக்கரன் சினிமா துறை கலைத்துறையில் என்ட்ரி கொடுக்குதுன்னு அர்த்தம், ராகு நல்லா இருந்தால் யோகங்கள் கொடுக்க போகுதுன்னு அர்த்தம், கேது நல்லா வலுவாக இருக்கா ஞானம் நல்லா கிடைக்கும், சனி வலுவாக இருந்தால் தொழில் பண்ணுவீங்க ஆரோக்கியமாக இருப்பீங்க ஆயுளோடு இருப்பீங்க, அதுலேருந்து செவ்வாய் ரொம்ப நல்லா இருக்குன்னா பாதுகாப்புத்துறை, அரசுத்துறை, காவல்துறை, மருத்துவத்துறை இந்த மாதிரி செவ்வாய் வந்து உங்களுக்கு பலத்தை கொடுக்கும், தைரியத்தை கொடுக்கும். அப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு சக்தி இருக்குது. உங்களுக்கு எந்தெந்த கோள்கள்லாம் வலுவாக இருக்கோ லிஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா, எந்த கோள்கள்லாம் வீக்காக இருக்கோ அந்த மாதத்தில் அந்த ராசி லக்னங்களுக்கு அந்த வீக்கான பிளான் டிரான்சிட்டை மட்டும் தான் நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். அதே மாதிரி தசா புத்திகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இருக்கு, உங்களுக்கு நல்ல யோக தசை இருக்கணும். சில பேர் ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா பயங்கர யோகமாக இருக்கும், 5 கிரகம் 6 கிரகம் வந்து வலிமையாக இருக்கும், ஆனால் எந்த பலனும் எதிர்பார்க்க அளவுக்கு இருக்காது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா தசையோடைய யோகம் வீக்காக இருக்கும், அந்த தசையோட ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்கும். இதை எப்படி அனௌன்ஸ் பண்ணுறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படி தான் வந்து உங்கள் ஜாதகத்தில் ஒரு பொது பலனையே கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். அப்போது ஒரு டீட்டெயில் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நீங்கள் முதல்ல ராசி லக்னம் உங்களுடைய பர்த் சார்ட் தசாபதி இந்த கம்பாரிஷன்லேயே உங்களுக்கு புரிஞ்சிடும் நம்ம வாழ்க்கை எப்படி போக போகுதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு என்ன பரிகாரமோ செலக்ட் பண்ணி பண்ணிங்கன்னா பிரச்சனைகள் குறையும்.
ஒருவேளை உங்களுக்கு பர்சனல் சாட் கன்சல்டேஷன் தேவைப்பட்டதுன்னா டிஸ்பிளேயில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு ஏதாவது ஒரு நம்பரை செலக்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. இதை தவிர நிறைய நிகழ்ச்சிகள் தொடர்ந்து அப்லோட் ஆகிட்டே இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, ஃபாலோ பண்ணுங்கள் ஹெட்லைன்ஸ் டிவி. நன்றி, வணக்கம். Thank you.